ஓகே, மக்களோட கேள்விக்கு போயிடலாம். ஓகே, ஐஷு குமார் அப்படின்றவங்க ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருக்காங்க. வணக்கம் ஐஷு குமார். ஓகே, ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அடைய நான் யார் அப்படின்ற கூடிய விசாரம் பிளஸ் வந்து பிரசன்ட் மூமெண்ட்ல இருந்தா போதுமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறாங்க. முதல்ல நான் யாருன்றது விளங்கிருச்சுனாவே நமக்கு அடுத்த நொடியை பத்தின கவலை இருக்காது, பிரசன்ட்ல தான் இருப்போம். ஒரு சில பேர் நான் யாருன்றது விளங்காமையே பயிற்சி பண்ணி, யோக பயிற்சி பண்ணி, புருவமத்தி கவனமோ இல்ல மூச்சு கவனிக்கும் பயிற்சியில பண்ணியோ பிரசன்ட்ல இருக்கிறாங்க. பிரசன்ட்ல இருக்க இருக்க மனம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக சாவதை நம்மால் வந்து உணர முடியும். சோ நான் யாருன்றது உணர்றதுன்றா என்ன, நான்ற ஒன்னே இல்லைன்னு உணர்றதுக்கு பேர் தான் நான் யாருன்றதுக்கு உண்டான அர்த்தம். ஆனா அந்த நான் அப்படின்ற தன்மை இப்ப நான் பதிலாக சொன்னாலும் கூட அது உங்களுக்கு புரியாது. இப்ப நான் அடுத்த கேள்வி, இப்ப யாராவது நாளைக்கு உங்களை கேக்குறாங்கன்னா நான் யார் அப்படின்னு வந்து கேட்டா நான்ற ஒன்னே இல்ல அவ்வளவுதான், என்னமோ அதுக்கு ஒரு 100 மார்க் உங்களுக்கு போட போற மாதிரி நம்ம ஜாலியாயிரம், அப்படி கிடையாது. நான்ற ஒன்னே இல்லைன்றத இந்த உலகத்தை பார்த்து, பற்றுக்களை பார்த்து, உலக பந்தங்களை பார்த்து, காசை பார்த்து, பணத்தை பார்த்து வெறுத்து, இதெல்லாம் நிரந்தரம் இல்லைன்ற தன்மை உணரும் போதுதான் நான்ற ஒன்னே இல்லை அப்படின்ற அந்த புரிதல் வரும். அந்த புரிதல் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே நம்ம பிரசன்ட்ல வாழ ஆரம்பிச்சிரும். அடுத்த நாளை பற்றி நமக்கு கவலை இருக்காது, அடுத்த நொடியை பற்றி கூட நமக்கு கவலை இருக்காது. ஓகே, பூபாலன் கேள்வி கேட்கிறாரு. வணக்கம் பூபாலன். குரு இல்லாமல் தியானம் பண்ணுவது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. முதல்ல குரு என்பவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி உண்மையை உணர்ந்தவனுக்கு அன்பே கடவுள், மனமே குரு. அவரவர் மனம்தான் அவரவருக்கு குரு. எந்த மனம் குரு? அடங்கிய மனமும் ஒடுங்கிய மனமும் தான் குரு. அடங்காத மனம் வந்து எப்பயுமே நம்மளை வந்து குழியில தள்ளி விட்டு கைதட்டி சிரிச்சுதான் வேடிக்கை பார்க்கும். அப்ப அதை பக்குவப்படுத்துவதற்காக தான் வந்து நம்ம வந்து பயிற்சிகள் என்பதை நாம் செய்து கொண்டே வருகிறோம். அப்போ நம்ம ஆன்மீகத்துல அடுத்த கட்ட நிலை அடைவதற்கு, ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலை போவதற்கு ஆரம்ப காலகட்டத்தில் குரு என்பது அவசியம்தான். குரு என்பது நீங்க எப்படி பாக்குறீங்கன்னா, ஒரு பிசிக்கல் பாடியா பாக்குறீங்க. அது பிசிக்கல் பாடி இல்ல ஆக்சுவலி. உங்களை வழி நடத்தக்கூடிய ஒரு உபதேசம் கூட குரு தான் உங்களுக்கு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன, இப்போ ஒரு வார்த்தை வந்து அமைதியா இரு அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து இப்ப உங்களுக்கு சொல்லிட்டு ஒருத்தர் போயிடுறாரு. அவர் போயிட்டார் யாருன்னே தெரியல, அவர் ஃபேஸே மறந்து அமைதியா இருந்து நீ ஞானம் அடைஞ்சிட்டீங்கன்னு வச்சுப்போம். இப்ப உங்களுக்கு குரு அவரா இல்ல அந்த வார்த்தையா? வார்த்தை. அப்போ சில பேர் ஆட்களை பார்த்து பார்த்து ஏமாந்து விடுகிறார்கள். நீங்கள் வந்து ஒரு குருவை மனிதனாக ஏற்றுக்கொள்ளும் போது நாளை பின்ன அவங்க ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணும் போதோ இல்ல உங்களுக்கு பிடிக்காத மாதிரி நடந்துக்கும் போதோ உங்களுக்கு வெறுப்பாயிரும். அப்ப என்னன்னா, அன்பையும் பற்றையும் ஆள் மீது வைக்காமல் அவர்களது உபதேசத்தின் மீது வையுங்கள். ஏன்னா ஆள் வந்து பாத்தீங்கன்னா அழிந்து போகக்கூடிய உருவம். உபதேசம் என்பது இறைவனிடமிருந்து வரக்கூடிய துரிய வாக்குன்னு வந்து சொல்லுவாங்க. அது அந்த அந்த ஸ்பாட்ல வந்து இறைவன் கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த வாய்ஸ், அந்த வாய்ஸை புடிச்சுக்கிட்டோம்னா அதுவே குருவாக செயல்படும். இந்த தன்மையில இருக்கும்போது நம்ம ஒவ்வொருத்தரையும் மதிக்க ஆரம்பிச்சிருவோம். அப்ப வார்த்தைகளுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க ஆரம்பிப்போம். லிசனிங் கெப்பாசிட்டி ஜாஸ்தி வரும், அப்சர்விங் குவாலிட்டி ரொம்ப ஜாஸ்தி. எப்போ ரொம்ப அப்சர்வ் அதிகமா பண்றோமோ குவாலிட்டி, நம்ம குவாலிட்டி ஆட்டோமேட்டிக்கா இம்ப்ரூவ் ஆயிடும். ஓகே, அப்போ மெடிடேஷன் வந்து குரு இல்லாமல் பண்றதுன்றது ஓகேவா இருக்குமா? மெடிடேஷன்ன்றது என்ன? தியானம்னு அர்த்தம். கண்மூடி மூச்சை கவனிக்கிறது தாராளமா எந்த ஒரு குருவின் வழிகாட்டுதல் இல்லாம பண்ணலாம். ஏன்னா அது நார்மலான விஷயம், யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். சக்தி வாய்ந்த யோகம் அல்லது தவ பயிற்சியை ஒரு வழிகாட்டி அல்லது குருவினுடைய வழிகாட்டுதல் இல்லாம பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த பயிற்சி பண்ணும் போது பல உடல் மாற்றங்கள் உங்களுக்கு வந்து ஏற்படும். அந்த உடல் மாற்றங்கள், மன மாற்றங்கள் ஏற்படும் போது, அது ஒரு சில வேதிவினை மாற்றங்களை ஏற்படுத்தும் போது, ஸோ அதுக்கு பார்த்து நம்ம பயந்துடக்கூடாது. அதை சரியா கைட் பண்ணி கொண்டு போறதுக்கு அந்த உஷ்ணம் அதிகமாக ஏறுவதனால் ஒரு சில மாற்றங்களை பக்குவமாக ஹேண்டில் பண்றதுக்கு சொல்றதுக்கு வந்து ஒரு ஆளோட சப்போர்ட் வந்து தேவைப்படும். அதனால சக்தி வாய்ந்த தவ பயிற்சியை இன்னொருத்தரோட வழிகாட்டுதல் இல்லாமல் செய்யக்கூடாது. ஓகே, ஜீவாலயம் அப்படின்ற உங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ப்ரோ, பரம்பொருள் யோகம் பிராக்டிஸ் பண்ணால் மேரேஜ் லேட் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது எப்படிப்பா மேரேஜ் லேட் ஆகும்? பரம்பொருள் யோகம் ப்ராக்டிஸ் பண்ணி மேரேஜ் சீக்கிரம் பண்ணவங்க தான் இருக்காங்க. ஒருத்தங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் பண்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பரம்பொருள் யோகம் தீட்சை கொடுத்து 10வது நாள்ல செகண்ட் மேரேஜ் ஓகே ஆகி கல்யாணம் பண்ணி இப்ப சந்தோஷமா வாழ்றாங்க. ஒருத்தங்களுக்கு குழந்தை பிறக்காம இருந்தது. பரம்பொருள் யோகம் தீட்சை வாங்கி ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணி புருவ மத்தியத்துல பிரார்த்தனை பண்ணதுக்கு அப்புறம், இது நம்ம ஃபீட்பேக்லயே கூட போட்டிருந்தாங்க, ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் குழந்தை பாக்கியம் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. பல வருடமா இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைச்சிருக்கு. 30 இயர்ஸா பீரியட்ஸ் வராம ப்ராப்ளத்துல கஷ்டப்பட்டு இருந்தாங்க ஃபாரின்ல ஒருத்தங்க, அவங்க பேர் நான் சொல்ல விரும்பல. பரம்பொருள் யோகம் தீட்சை பண்ணதுக்கு 30 வருஷத்துக்கு அப்புறம் பீரியட்ஸ் கண்டினியூவா மறுபடியும் ரெகுலரா வர ஆரம்பிச்சிருக்கு. பரம்பொருள் யோகம் பண்ணதுக்கு அப்புறம் பல வருஷமா விக்க முடியாத வீடு வித்துருக்கு. பரம்பொருள் யோகம் ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. எந்த வேலை? சாதாரண வேலை, கப்பல்ல வேலை கிடைச்சிருக்கு. ஓகே, சோ பரம்பொருள் யோகம் ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த குரூப் 4 குரூப் 3 எக்ஸாம்ல எல்லாம் வந்து பாஸ், அவங்க படிப்பும் சப்போர்ட் பண்ணும். கர்மால இது கிடைக்காதுன்னு இருந்தா கூட
கர்ம வினைகளை கலைந்து எறிவதற்கு பயன்படும். சோ திருமணம்ல ஏகப்பட்ட பேருக்கு வந்து பொண்ணு கிடைக்காதவங்களுக்கு பொண்ணு கிடைச்சிருக்கு, மாப்பிள்ளை கிடைக்காதவங்களுக்கு மாப்பிள்ளை கிடைச்சிருக்கு, பல அதிசயங்களை நீங்கள். இது பரம்பொருள் யோகம் மகாவிஷ்ணு கண்டுபிடிச்சதுன்னு கிடையாது, சித்தர்கள் கொடுத்த ஒரு வழிமுறையை ஒரு மெத்தட்ல ஒரு ஃபார்முலாவில உங்களுக்கு கொடுக்குறேன். வாசி யோகத்தை விட சக்தி வாய்ந்த யோகம் வந்து பரம்பொருள் யோகம், 100% அடித்து சொல்ல முடியும். காரணம் என்ன அப்படின்னா, வாசி என்பது மூக்கு வழியாக காற்றை வந்து விடுவது கிடையாது, உள் சுவாசம் பண்றதுதான் வந்து வாசி, உள்ளே வாசிக்கிறது. அதை கடந்த நிலை ஒளியாக மாற வேண்டும், ஒளி ரூபமாகவே மாற வேண்டும், ஒளி உடலை அடைய வேண்டும் என்றால் அதற்கு குண்டலினி ஆற்றல் மேலெழும்ப வேண்டும், நீங்கள் ஒளியை பார்க்க வேண்டும். வாசி யோகம் செய்தால் உங்களால் 100% ஜீவசமாதி அடைய முடியும். ஆனால் ஒளி உடலாகவே ஆவதற்குண்டான அந்த ஆற்றல், அந்த சக்தி என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா அது பரம்பொருள் யோகம், 100% வந்து அதை வந்து. ஓகே.